ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் மைடி காய்மேடியு எல்லாத்துக்குமே வணக்கம் கல்யாண முருங்கை கீரையோட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம் கல்யாணக்கீரை சீரகம் கல்யாண முருங்கை கீரை சீரகம் ரெண்டையுமே நெல்லிக்காய் சாறில் அரைச்சி தினமும் அதிகாலில் சாப்பிட்டோம்னா எங்களே ரத்த அழுத்தம் குறையும் அடுத்து கல்யாண முருங்கை கீரை கூட ஊற வச்ச வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா உடல் சூடு வந்து குறையும் அடுத்து வந்து கல்யாண முருங்கை கீரையுடன் மூணு மிளகு சேர்த்து அரைச்சி அதிகாலில் சாப்பிட்டோம்னா சளி காச நோய் குணமாகும் அடுத்து கல்யாண முருங்கை கீரை கூட பார்லி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து அரைச்சி கஷாயம் வச்சு குடிச்சு வந்தோம்னா சிறுநீரகத்தில் எரிச்சல் வந்து சிறுநீரம் கழிக்கிறப்ப ஏற்படக்கூடிய எரிச்சல் வந்து குறையும் அடுத்து வந்து கல்யாண முருங்கை கீரை கூட ஓமம் வாயுலிங்கம் அடுத்து வந்து இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி நைட்டில் சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் வந்து குணமாகும் அடுத்து கல்யாண முருங்கை கீரையை கருப்பு எல் ஊற வச்ச தண்ணீரில் அரைச்சு காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் சாப்பிட்டு வந்தோம்னா தடைப்பட்ட தாம்பத்தியமும் மாத விளக்கும் சீராகும் அடுத்து வந்து கல்யாண முருங்கை கீரையும் அம்மன் பச்சரி ரெண்டையுமே அளவாக எடுத்து அரைச்சி சாப்பிட்டா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் அடுத்து வந்து கல்யாண முருங்கை கீரையும் கசகசா உளுந்து இதெல்லாம் இதை மூணுமே சேர்த்துட்டு சேர்த்து மாதுளம்பழ சாரில் சேர்த்து அரைச்சி தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா ஆண்மை பெருகும் அடுத்து வந்து கல்யாண முருங்கை கீரை கீரை கூட கருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி பூசுனா அந்த தேம்பல் நோய்கள் போது தோல் நோய்கள் சொரி சிறங்கு இதுமாதிரிலாம் பூசுனா அதுக்கப்புறம் குணமாகும் அடுத்து வந்து கல்யாண முருங்கை கீரை மிளகு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அவிச்சு சாப்பிட்டோம்னா ரத்த சோகை குணமாகும் ஓகே மாட்டீர் ஃபிரண்ட்ஸ் பை தேங்க்யூ